ஆடவரோலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கர்நாடகாவின் ஷிமோகாவில் காங்கிரஸ் ஆதரவு மனநிலையில் மக்கள் அனைவரும் இருப்பதாக அத்தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரும் நடிகர் சிவராஜ்குமாரின் மனைவியுமான கீதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடனும் சிவராஜ்குமாருடனும் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஷிமோகா மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் பிரபல நடிகர் சிவராஜ்குமார் அவர்களின் மனைவியாக இருக்கக்கூடிய கீதா சிவராஜ்குமார் மற்றும் சிவராஜ்குமார் சார் அவர்கள் நம்முடைய தற்பொழுது நேரடியாக இணைந்துள்ளார். மேம் வணக்கம். இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? ஷிமோகா மக்களுக்கு நீங்க நேரடியா நிறைய நேரம் கேம்பெயின் பண்ணிருக்கீங்க, என்ன சொல்றாங்க கிரவுண்ட்ல? Actually, we are campaigning from the last 3 weeks. I think this is the 4th week. We have 8 MLA constituency here. And we have touched everything. We have been campaigning everywhere. Everywhere I see positive vibes everywhere, and the people are very positive. மத்தியில பாஜக தலைமையிலான ஒரு பக்கம் ஆட்சி நடந்துட்டு இருக்கு, லாஸ்ட் 10 இயர்ஸ் நடந்துட்டு இருக்கு, ஏன் அது காங்கிரஸ் வசம் இப்ப மாறினா மக்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? I am a housewife and I am a producer also. From last 10 years, BJP has been in the power in the center, but here the effect is not there. The work has not been done much. And the common thing everywhere people say is, he said he'll get 15 lakhs into their account. That never reached them. So, you know, it's all that they don't believe them anymore. நீங்க இந்த அரசியலுக்கு பொலிட்டிக்கலுக்கு வர ரீசன் என்ன மேடம்? No, I think it's my background, with my father being CM, and he was from the age of 2-3 years I've been seeing all this, and I didn't find anything like different to any other jobs. If I like politics, I will do it, and of course his support is there, I can do anything, and he's been always there supportive, so I'm here. நீங்க சொல்லுங்க சார், நீங்க கடந்த நாடாளுமன்ற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிச்சீங்க, நீங்க காங்கிரஸ்க்கு அந்த ரீசன் என்ன சார்? என்ன மக்கள் என்ன சொல்றாங்க உங்களுடைய ஆதரவு? ஆக்சுவலா காங்கிரஸ் இல்லை, எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, ரொம்ப எஸ்பெஷலி மது மச்சான், அப்புறம் இன்னொன்னு பெல் கோபால் கிருஷ்ணா வந்து தெரிஞ்சவர், ரொம்ப வருஷமா தெரிஞ்சவர், அண்ட் பீம் நாயக்னு சொல்லிட்டு அவங்க கூட கீதாவோட மதரோட பிரதர், ஸோ அவரு கூட ரொம்ப வருஷமா தெரியும். தென் பீதர்ல வந்து கேணி, அசோக் கேணி, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், அண்ட் லக்ஷ்மி ஹெபாள்கர், ஜெகதீஷ் ஷெட்டர், அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க. ஸோ என்னாச்சுன்னா அங்கே போகும்போது ஒரு நாள் வர முடியுமா ஒரு நாள் வருமா கேட்டும்போது ஐ ஜஸ்ட் வெண்ட் லைக் தட் பிகாஸ் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும். அண்ட் ஐ நெவர் நான் எது பேசினாலும் வேற பார்ட்டி மெம்பரை பற்றி நான் பேச மாட்டேன், தட்ஸ் நாட் மை திஸ் ஒன். அண்ட் நான் என் ரசிகர்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் அவங்கவுங்க ஸ்பேஸ் தருவேன், நான் யாரையும் இந்த பார்ட்டிக்கு வாங்க அந்த பார்ட்டிக்கு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்கவுங்க இஷ்டம். இந்த பொலிட்டிக்ஸ் வந்து அவங்க விருப்பம், அவங்க விருப்பத்துக்கு நான் இது, அதே மாதிரி என் விருப்பத்துக்கு தயவு செய்து வராதிங்க. சினிமா வேற, பாலிடிக்ஸ் வேற, உங்க ஆசைகள் வேற, என் ஆசைகள் வேற. பட் சினிமான்னு வரும்போது உங்க ஆசைகளை நிறைவேற்றது என்னோட கடமை. பட் அதர்வைஸ் பாலிடிக்ஸ்ல வரும்போது நான் ஆக்சுவலா ஐ ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் தேர் திஸ் ஒன், அவங்க என்ன விரும்புறாங்களோ அதுக்கு போகலாம், நான் எப்பயும் யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். 10 வருஷமா நடந்துட்டு இருந்தது, இப்போ வந்து எல்லாருமே தே ஹவ் அண்டர்ஸ்டுட், ஏன்னா எல்லாருக்கும் அங்கங்க ஸ்பேஸ் இருக்குன்னு லாட் ஆஃப் என்னென்னமோ ரீசன்ஸ் கொடுத்தாங்க, அந்த ரீசன்ஸ் எல்லாம் இட்ஸ் நாட் பெர்ஃபெக்ட். என்ன இருந்தாலும் நான் சொல்றது ஐ ஜஸ்ட் வெட் ஆஸ் அ ஃப்ரெண்ட். அப்புறம் இந்த பாட்டு என்ன ஆச்சுன்னா, தென் லாஸ்ட் இயர் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பேக் கூட எம்பி இதுக்கு தான் நின்னாங்க, அப்போ வி லாஸ்ட், பட் ஸ்டில் ஷி ஹஸ் காட் தட் லைக்கிங், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அந்த பிடிப்பு வந்து பிடிச்சது எனக்கு, அவங்களோட பிடிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.